உலகெங்கும் உள்ள சினிய சிநேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம். இன்றைக்கி நம்ம 96 படத்தினுடைய திரை விமர்சனத்தை பார்ப்போம். முதல்ல கதை. சின்ன வயசில் காதலிச்சு சந்தர்ப்ப சூழ்நிலையால் பிரிஞ்சு போன ஹீரோவும் ஹீரோயினும் 22 வருஷம் கழிச்சு ஒரு கெட் டுகெதரில் மீட் பண்ணுறாங்க. ஹீரோ திருமணமாகாமல் இருக்கார், ஹீரோயின் திருமணமாகி குழந்தையோடு இருக்கார். ஆனால் அவர் மட்டும் தனியாக தான் வந்திருக்கார் கெட் டுகெதருக்கு. இந்த சூழ்நிலை கெட் டுகெதர் முடிஞ்ச பிறகு அன்று இரவு ரெண்டு பேரும் தனியாக தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறது கதை. இந்த ஃப்ளாஷ்பேக்ஸ் ஸ்கூலில் நடக்கிற சம்பவங்கள் வந்து 96 வருடம் நடக்கிறதாக காட்டப்படுது. அதுதான் 96 அப்படிங்கிற டைட்டிலுக்கான காரணம். நடிகர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆடுகளம் முருகதாஸ், பகவத் பெருமாள் இவங்களோட நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஜனகராஜ் ரீஎன்ட்ரி ஆயிருக்கார். ஆனால் ரீஎன்ட்ரி சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய கேரக்டர் இல்லை, ஆர்டினரி கேரக்டர் தான். அப்புறம் கவனிக்க வைக்கக்கூடியவர் தேவதர்ஷினி, நல்லா நடிச்சிருக்கார். சின்ன வயசு விஜய் சேதுபதியாக வர்ற ஆதித்யா பாஸ்கர், எம்எஸ் பாஸ்கருடைய மகன் இவர். சின்ன வயசு திரிஷா வர்ற கௌரி ஜி கிருஷ்ணன். சின்ன வயசு தேவதர்ஷினியாக வர்ற நித்யா காதம்பரி, இவங்க தேவதர்ஷினியோட மகள். மூணு பேருமே ரொம்ப க்யூட்டாக நடிச்சிருக்காங்க. அப்புறம் ஹீரோ விஜய் சேதுபதி, ஹீரோயின் திரிஷா, ரெண்டு பேரும் தனித்தனியாக சொல்ல வேண்டியதில்லை. ரெண்டு பேரும் இந்த படத்தில் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன முகபாவங்கள் மூலமாக நுணுக்கமான உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய காட்சிகள் ரெண்டு பேருக்குமே அதிகம். அதை ரெண்டு பேரும் சரியாக பயன்படுத்தியிருக்காங்க. ரெண்டு பேருமே திறமையான நடிகர்கள் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இசை கோவிந்த் மேனன். பாடல்களில் பெரிய வாய்ப்பு இல்லை, உடனடி மெலடி பாடல்கள் பரவாயில்லைன்னு சொல்லலாம். பின்னணி இசை தான் படம் முழுக்க உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு நிறைய கிடைச்சிருக்கு. அதை நல்லாவே பயன்படுத்தியிருக்கார். நிறைய படங்களுக்கு கேமரா அப்படின் பணியாற்றி சி பிரேம்குமார் இதில் டைரக்டராக அறிமுகம் வகிக்கார். முதல் பாதி முழுவதும் ஹீரோடைய ஃப்ளாஷ்பேக்கில் வர பள்ளிக்கூட சம்பவங்கள் தான். அது வர ரசிக்க முடியாது. அதிலே அப்பப்போ சின்ன வயது திரிஷா வர பெண் இளையராஜா இசையில் ஜானகி பாடல்களை பாடுறது ரசிக்க வைக்கிறது. படம் ஆரம்பித்து ஒரு மணி நேரம் கழிச்சு தான் ஹீரோயின் என்ட்ரி அப்படிங்கிறது ஒரு புதுமையான விஷயம். ஆனால் இடைவேளைக்கு பிறகு வேறு யாருமே இல்லாமல் விஜய் சேதுவும் திரிஷாவுமே திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கிறதும், ஹோட்டலுக்கு போகிறது, திரும்ப வெளியில் வர்றது, திரும்ப ஹோட்டலுக்கு போகிறது, வெளியில் வர்றது, இது போன்ற காட்சிகள் ரிப்பீட் ஆகிறது, இதெல்லாம் ஒரு சலிப்பை உண்டாகுது. படம் ரொம்ப மெதுவாக நடந்தாலும் படம் முழுக்க அடுத்து என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அதுவும் ஒரு கட்டத்துக்கு மேலே அதில் ஒன்றும் நடக்காதுப்பா அப்படின்னு ரசிகர் முடிவுக்கு வந்துடுறாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே ஒன்றுமே இல்லாமல் போய் சாதாரணமாக முடிஞ்சிருது. ஒரு படத்துலேருந்து இடையில ஒரு 4 காட்சியை மட்டும் பார்த்தது போல் ஒரு நிறைவு இல்லாமல் பண்ண முடியாது பெரிய குறை. படம் முழுக்க இருக்கிற அந்த மெதுவாக நகரும் திரைக்கதை இன்னொரு குறை. பரபரப்பான சம்பவங்களோ ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு எதுவுமே இல்லாமல் போயிட்டே இருக்கு. ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வரும் அப்படின்னு ரசிகர் எதிர்பார்க்க வச்சு கடைசியில் ஏமாத்துற மாதிரி பண்ணிட்டார் டைரக்டர். ஒரு அழகியலான உணர்வுபூர்வமான படத்தை கொடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணதில் அழகி ஆட்டோகிராஃப் போன்ற படம் நினைவுபடுத்தினாலும் அந்த வகையில் டைரக்டர் வெற்றி பெற்றிருக்கான்னு சொல்லலாம். அதே சமயம் விஜய் சேதுபதி மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ வச்சு இப்படி ஒரு சாதாரண கதையை எடுத்திருக்கிறது விஜய் சேதுபதி டைரக்டர் ரெண்டு பேருடைய துணிச்சலையும் காட்டுது. எல்லாம் ஓகே, பணம் எப்படி இருக்குது அப்படின்னு ஷார்ட்டாக கேட்டிங்கன்னா, விறுவிறுப்பான சம்பவங்களோ எதிர்பாராத திருப்பங்களோ இல்லாமல் மிக மெதுவாக நகர்ந்து உணர்வுபூர்வமாக முடியக்கூடிய சாதாரண படமாகவும், அதே சமயம் வெகுஜன ரசிகர்களை அதிகம் ஈர்க்காத படமாகவும் அமைந்திருக்கிறது இந்த 96. மீண்டும் சந்திப்போம். இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் சினிமா சம்பந்தமான கேள்விகள் எது இருந்தால் இந்த நம்பரில் கேளுங்க. உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்றும் உங்கள் ஆதரவு விரும்பும் வேல்முருகன்.